அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 8, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், இந்த சாப்டரில் உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 2 மார்க்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம வந்து சொல்லித்தரப்போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்குமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 62 5 மார்க்ஸ் இருக்குது உங்கள் புக் பேக்கில், எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சுப்பா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு நான் டெப்த்தாக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சம் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ. ஸோ கான்குவெக்ட்ரின்றதான் நம்மளோட சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓகேவா? யா, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். எனிவே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஸ்ட்ரிங்? ஸோ ரொம்ப ஒரு அடிப்படையான கொஸ்டின். ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஒரு டேட்டா டைப், விச் இஸ் யூஸ் டு ஹேண்டில் ஆரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஹலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஹலோவில் ஹெச்ன்றது ஒரு கேரக்டர், ஈன்றது ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆரே ஆஃப் கேரக்டர், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டா பாருங்க, ஸ்ட்ரிங் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ். ஸோ யூனிகோட்னு இருக்கும், ஆஸ்கின்னு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, இட்ஸ் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ யூனிகோட்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக எழுதுகிற வந்து லெட்டர்ஸ் தான். ஓகேவா? தட் மேபி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்க்ளோஸ்ட். இப்போ ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் உங்களுக்கு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேங்களா, ஹலோ 8. ஸோ ஹலோ 8ன்னு கொடுத்துருக்கேன், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் தான். பட் ஒரே ஒரு திங் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை நான் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். ஓகேவா? ஸோ நான் அப்போயே சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக படிக்க போகிறோன்னு. ஸோ அது என்ன காம்பினேஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதர் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் எழுதிக்கலாம். ஸோ வெறும் சிங்கிள் கோட்ஸ் தான் இருக்குது பாருங்கள், இங்கே டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் இருக்குது. பட் கிவன் தட் நீங்கள் வெளியே வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாமா ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இது வந்து பைத்தான் ஐடின்னு சொல்லுவாங்கப்போ, ஐடின்னா ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ உங்கள் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த IDLE பைத்தான் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 5வது லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பைச்சாம் யூஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு இதுப்பா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? டபுள் கோட்ஸில் இப்போ இருக்கும் ஹலோன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஹலோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், இதை நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன், அந்த வேரியபிள் தான் எஸ்டிஆர். இப்போ எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஹலோன்னு வந்துருச்சா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், பிரிண்ட் எஸ்டிஆர்னு பண்ணலாம். ஸோ இந்த ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ ஹலோன்ற அவுட்புட் நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி இதை நம்ம சிங்கிள் கோட்ஸ்லேயுமே கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து லேப் ட்ரிபிள் கோட்ஸ், பட் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் நான் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணுவோம், இப்போ எனக்கு அந்த உள்ள இருக்க டபுள் கோட்ஸ் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஸ்டில் யூ லவ் ஹலோ. ஓகேவா? புரியுதா? ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்றாங்களே, இம்யூட்டபிள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 0. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நான் இப்பயே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னா, ஜென்ரலி எல்லா ப்ரோக்ராமிங்லையும் இப்படி தான் இருக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கேரக்டரை மட்டும் நான் எடுக்கணும்னா எஸ்டிஆர் ஆஃப் 0 சொல்லுவேன். சொன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹெச் மட்டும் வந்துருச்சு. ஸோ செகண்ட் கேரக்டர் எடுக்கணும்னா 1 எடுப்பேன். ஸோ பைதவே இப்போ நம்ம இந்த மாதிரி பொறுமையாக சொல்லித்தரோம்ல, இந்த வீடியோட எண்டு நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா, இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த அந்த கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமான. ஓகேவா? இப்படி நான் பண்ணேன்னா உங்களுக்கு மேபி 1 மார்க் கொஷின், கிரியேட்டிவ் கொஷின், ஸோ என்ன கொஷினாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு எஸ்டிஆர் ஆஃப் 0 ஹலோ இல்லை, எனக்கு வந்து செல்லோ, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பென். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓ, எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் டட் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ அப்போனா என்னென்னா இந்த மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இம்யூட்டபிள்ன்றாங்க. இம்யூட்டபிள்னா திங் விச் யூ கான்ட் சேஞ்ச் ஒன்ஸ் யூ டிஃபைன். ஓகேவா?
ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு இன்டைரக்ட் வே இருக்குது, அது அடுத்த கொஷினில் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த கொஷின் புரிஞ்சுதப்பா உங்களுக்கு தெளிவாக? இப்போ ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு இத்தனை சிம்பிளாக இன்னமும் புரியலைன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைமிங், லெட் மீ சேஞ்ச் மை பென் கலர். ஸோ இப்படி ஒரு சிங்கிள் கோட்டில் இப்படி ஒன்றே ஒன்று ஒரே ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அது கேரக்டர். அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு லெட்டராக வந்துருச்சுன்னா அதோட பேர் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான், ஸோ விச் இஸ் யூஸ் டு ஹேண்டில் ஆரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேணா இருக்கலாம்ப்பா, அது நம்ம இன்னும் சொல்லி அதையும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வச்சுக்கலாம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்னா இந்த மாதிரி டாலர், இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் எஸ்டிஆர். ஓகேவா? பண்ணோன்னா எனக்கு அது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பக்கா. ஸோ லெட் மீ மூவ் இன் டு த செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னன்னா, டூ யூ மாடிஃபை எ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஸ்ட்ரிங்கை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் உங்களோட ஆன்சராக, ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான் ஆர் இம்யூட்டபிள். அதை இம்யூட்டபிள்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? விச் மீன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங், மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் டெலிஷன் இஸ் நாட் அலோட். பட் இருந்தாலும் அதுக்கு தான் இந்த பேர் ஹவ்வெவர்னா, ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. இங்கே கொஷின் வந்து மாடிஃபை பற்றி தான் பேசியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷினில் டெலிஷன் பற்றி பேசுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார், மாடிஃபிகேஷன் இஸ் நாட் அலோட். ஸோ மாடிஃபிகேஷனாக என்ன, நம்ம இங்கே பண்ணும் பார்த்தீங்களா, எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோன்னு சொல்லிட்டு மாற்ற ட்ரை பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ பைதவே இந்த வீடியோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் மோட், ஃபோனை இப்படி வந்து சைடுக்காக வச்சு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நான் எழுதுகிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஹவ்வவர் இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை, அப்படி உங்களுக்கு ஒருவேளை மாடிஃபை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. என்டையர் எ நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா வெல்கம்னு இருக்குது. இப்போ உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியாது, எஸ்டிஆர் ஆஃப் ஸோ ஜீரோ இல்லை. இப்போ வெல்கம் பண்ணால் நான் அந்த ஃபஸ்ட் செகண்ட் கேரக்டரை மாத்திரேன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் ஜீரோவில் தான் ஆரம்பிக்கும், செகண்ட் கேரக்டர் தான் இண்டெக்ஸ் ஒன்று. எஸ்டிஆர் ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஈக்கு பதிலாக ஓன்னு மாத்திரேன்னா அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை ஸ்ட்ரிங், அப்படி ஸ்ட்ரிங்கை கண்டிப்பாக மாடிஃபை பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ வெல்கம்க்கு பதிலாக குட் பாயின்ற ஒரு ஸ்ட்ரிங் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வெல்கம் இப்படியே நம்ம மாற்றணுன்னே நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணும், திரும்ப எஸ்டிஆர் ஈக்குவல் டு நீங்கள் இப்படி அசைன் பண்ணோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் என்னோட கோடிங்கில், இதனோட செகண்ட் லைன். இப்படி தான் பண்ண முடியும். அதான் என் நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிள். எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிள்னா நம்ம எஸ்டிஆர், அந்த எஸ்டிஆர்ன்ற வேரியபிளில் இதுதான் நம்மளோட நியூ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ, அதை நம்ம வந்து அப்படியே அசைன் பண்ணிடுறோம். ஸோ அதான் அடுத்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. யூ கேன் டிஃபைன் அ நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ டு த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேரியபிள். பைத்தான் கம்ப்ளீட்லி ஓவர் எக்ஸ். ஸோ பைத்தானில் மெமரின்னு ஒன்று இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எஸ்டிஆர். அதில் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, வெல்கம்னு நீங்கள் கொடுக்குறீங்க. வெல்கம்னு உங்கள் ப்ரோக்ராமில் மெமரின்னு இருக்கும்ப்பா, நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் நான் குட் பாயின்னு மாற்றுறேன். அப்படின்னா என்னென்னா, இனிமேல் நோ மோர் மெமரி கிடையாது எஸ்டிஆரோட வேல்யூ. எஸ்டிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குட் பை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி பிரிண்ட் எஸ்டிஆர்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம்னு கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, குட் பாய்னு வரும் இப்போ அவுட்புட். ஓகேவா? இதான் உங்களோட ரெண்டாவது கொஷின். நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதனால தான் இந்த எப்படி இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு மாடிஃபை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த கொஷினுக்கு நான் வந்து கற்றுத்தரல. ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது கொஷின். ஸோ மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான், பட் நம்ம வந்து பார்க்கலாம். அவ் வில் யூ டெலிட் அ ஸ்ட்ரிங் இன் பைத்தான், ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அகெயின் ஆஸ் இட் இஸ், நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உங்களால் தூக்க முடியாது. எப்படின்னா இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களா, எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்குது எனக்கு, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் எல். அப்படின்னா என்ன பொசிஷன் அது, 012 ஆ? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது, டெல் எஸ்டிஆர் ஆஃப் 2, இந்த சின்டெக்ஸ் ஒர்க் ஆகாது. இதுதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலி உங்கள் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் புக். நான் உங்களுக்காக புக்கிலேருந்து நான் வந்து ஆன்சர் வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தர முடியும், கீ ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ரீட் த புக். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டெலிட் எஸ்டிஆர் 1 ஆஃப் 2. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா?
பட் வேற அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கே டெலிட் பண்ணிடலாம், டெல் S1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ப்ரோக்ராம் புரியுதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் எழுதுகிறோம், ஹவ் அபவுட் யூன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறோம், ஹவ் அபவுட் யூன்னு வந்துருச்சு. இப்போ நான் டெலிட் பண்ணால் இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கே டெலிட் பண்ணோம், டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் பண்ணோன்னா டெலிட் ஆயிடுச்சு, மெமரியில் STR1 இல்லை, அதை பற்றின ஐடியாவே இல்லை. ஆனால் அடுத்த லைனில் நீங்கள் என்ன பண்ணுற, STR1 பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஆப்வியஸாக நேம் எரர், இந்த எரர் வரும். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். கான்செப்ட் என்னன்னா, பைத்தான் வில் நாட் அலோவ் டெலிட்டிங் அ பர்டிகுலர் கேரக்டர். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்டிகுலர் கேரக்டரை உங்களால் டெலிட் பண்ண முடியாது. பைத்தான் வில் நாட் அலோவ் டெலிட்டிங் அ பர்டிகுலர் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். வேர் ஆஸ் இந்த போன வாட்டி என்ன படித்தோம், ஹவவர்னு படித்தோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். வேர் ஆஸ் யூ கேன் ரிமூவ் என்டையர் ஸ்ட்ரிங் வேரியபிள், அந்த ஸ்ட்ரிங்குவே நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணிடலாம் யூசிங் டெல் கமெண்ட். இந்த கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அவங்களுக்கு 1 மார்க்கில் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அவன் என்ன ஒரு சிலதெல்லாம் கொடுப்பான், லைக் என்ன மாதிரி கொடுப்பான்னா பா அப்புன்னு கொடுப்பான், இல்லை டெலிட்டினே கொடுப்பான், இல்லை ரிமூவ்னு கொடுப்பான், இந்த மாதிரிலாம் கொடுப்பான். அடுத்து டெல்லுன்னு வைப்பான். நம்ம தான் கரெக்டான ஆன்சரை டிக் அடிக்கணும். அப்படி டிக் அடிக்கணும்னா நம்ம படிக்கிற எல்லாமே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு மேபி தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஐடியில் போட்டே காமிச்சிடறேன். ஓகேவா? STR equal to hello. I don't know, நான் ஹலோ ஏன் எடுத்துனே இருக்கேன்னு. ஓகேவா? ஸோ டெல் STR. இப்போ நீங்கள் STR of 0 கொடுத்தீங்கன்னா அப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஐட்டம் அசைன்மெண்ட், அந்த எரர் வரும். டஸ் நாட் சப்போர்ட். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வச்சு ஸ்ட்ரிங்கில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல் STR இப்படி நம்மளால் பண்ண முடியும்ப்பா. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு எந்த எரரும் வராது. ஆனால் நீங்கள் வந்து திரும்ப டெலிட் பண்ணதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணும்போது தான் எரர் வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வி டிட்ன்ட் கெட் எனி எரர், பட் நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகும். மேபி நம்ம இங்கே STR வச்சதுனால அப்படி. STR பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கீவேர்ட் மாதிரி. நீங்கள் STR1 அந்த வேரியபிள் வச்சுக்கோங்க, என்ன நேம் கூட வச்சுக்கலாம்ப்பா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட பேர் ராம்னா நீங்கள் ராம்னு கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதோட பேர் வேரியபிள். வேரியபிள்னா என்ன, என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், வேல்யூ பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் ராம் இஸ் நாட் டிஃபைன் வரும். ஓகேவா? புரியுதா? ஸோ என்ன இது பிரேவ் ப்ரோ? ஓகே, இது வந்து எதுக்கு ஆச்சுன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒருவேளை ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட இந்த இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் மக்கப்பே பண்ண தேவையில்லை. லைன் பை லைன் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்து எழுத்தாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன் எல்லாமே. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ ஷூட் பண்ணப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன், இன்ஜினியரிங்லாம் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தான் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஐ மீன் எல்லாமே ப்ராப்பராக இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த பைத்தானே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், இந்த பைத்தான் சீரீஸ்லாம். ஸோ எல்லாமே நீங்கள் அப் டு டேட் இருக்கணும்னா சேனல்குள்ளே போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த கொஷின் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் ஒரு சிம்பிளான கொஷின். என்ன கொஷின் கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரோக்ராமோட அவுட் புட் கேட்குறாங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல்னு இருக்குது. உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூலுன்றதுக்கு பதிலாக வெல்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றிடுவாங்க. ஸோ மாற்றிட்டு வெல்கம் *3. இந்த *ன்றதோட மீனிங் என்னென்னா, பைத்தானில் இதோட பேர் என்னென்னா ரெப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர். ரெப்பிட்டேஷன்னா ஒன்றில் ஆல்ரெடி இருக்கிறது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து 3 இருக்குது, அப்போனா 3 வாட்டி ரிப்பீட் பண்ணு. இப்போ இந்த ஸ்கூலுன்றது இருக்குது, அந்த ஸ்கூலே நீங்கள் வந்து 3 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ இதுவே உங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருந்தானா, இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருந்தானா, தென் நீங்கள் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். பட் அது தேவையில்லை, பட் அப்படிலாம் கேட்க மாட்டாங்கன்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்களுக்கு போகிறேன். எனிவே புரியுதா? ஜஸ்ட் அந்த என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்களோ இந்த ஸ்டார்னு நீங்கள் பார்த்துறீங்கன்னா அத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஐ ரெக்வஸ்ட் யூ டு ட்ரை. ஓகேவா? STR = hello. Print STR into 3. 3 னு கொடுத்தீங்கன்னா 3 வாட்டி வரும்ப்பா. 5 னு கொடுத்தீங்கன்னா 5 வாட்டி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லாஸ்ட் கொஷின் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நீங்கள் ஆக்சுவலி 5 மார்க்கில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதில் ஸ்லைசிங் 1 of the ஆப்ரேஷன். பட் ஒரே லைனில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதோட ஆன்சர். ஸ்லைசிங் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரிங்.
ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கோட சப் ஸ்ட்ரிங். இப்போ திருன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருன்றது பார்த்தீங்களா இந்த திருக்குறள்ன்ற ஸ்ட்ரிங்கோட சப் ஸ்ட்ரிங். சப் ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, இந்த திருன்ற வார்த்தை இந்த திருக்குறளுக்குள்ளே இருக்கும், அதுதான் சப் ஸ்ட்ரிங். இப்போ குறள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஸ்ட்ரிங் தான். இப்போ இதுக்கு நான் வந்து ஐ வாண்ட் யூ டு ரைட் த கோட், சொல்ல இருக்க பட் நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ அதனுடைய ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் ஆஃப் ஸ்டார்ட் எண்டு, எண்டு வந்து ஆல்வேஸ் எண்டு மைனஸ் ஒன் தான் போயிருக்கும். வெரஸ் ஸ்டார்ட் இஸ் த பிகினிங் இண்டெக்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இண்டெக்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கும், ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட் நைன் டென் ஓகேவா. நான் டென் வரைக்கும் போட்டேன். எண்ட் இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் அ கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங். பைத்தான் டேக்ஸ் த எண்ட் வேல்யூ லெஸ் தேன் ஒன் ஃப்ரம் த ஆக்சுவல் இண்டெக்ஸ் ஓகேவா. இப்போ ஜீரோ டு ஃபைவ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போனா பைத்தான் எப்படி எடுத்துக்கும், ஜீரோ டு ஃபோர் வரைக்கும் எடுக்கும். எதனால் திருவணி பவுட் புட் வந்துச்சுன்னு புரியுதா? ஸோ ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும், ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வரைக்கும் பா, இது வரைக்கும் புரியுதா? இப்போ குறள்னு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலானா பிரிண்ட் எஸ்டிஆர் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னப்பா ஸ்டார்டிங்கு சிக்ஸில் இருந்து எண்டு கூட நம்ம ஒன்று மைனஸ் ஒன்று எடுத்துக்கிதா, அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுக்கணும். லெவன்னு கொடுத்தாதான் டென் வரைக்கும் வரும். இன்னொரு வே என்னன்னா உங்களுக்கே தெரியுது, நம்ம சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டில் த எண்டு வரைக்கும் நம்ம போகிறோம்னு, அப்போனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்டிஆர் ஆஃப்னு போட்டு சிக்ஸு இந்த கோலன் இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கே வந்து தெரியும் ஓகே நீங்கள் எண்டு வரைக்கும் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ மேலே சில டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனையே நம்ம வந்து பார்த்துடலாம், உங்களுக்கு எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏ சப்ஸ்ட்ரிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங், நமக்கே தெரியும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னது திருக்குறள், அதில் தான் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம். எதை வச்சு எடுக்கிறோம்ப்பா, இந்த பிராக்கெட். இந்த பிராக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. இந்த பிராக்கெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. உள்ள எதை வச்சு எடுக்கிறோம், உள்ள ஸ்பெசிஃபை பண்ணுறது எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அதான் கொடுத்துருக்கா பாருங்க. பை யூசிங் த பிராக்கெட் ஆப்ரேட்டர் அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் தஸ் இந்த பிராக்கெட்டோட பேர் என்னன்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். யூசிங் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூ ஹேவ் டு ஸ்லை, யூ ஹேவ் டூன்றதுக்கு பதிலாக யூ கேன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். யூ கேன்னா உங்களால் ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். யூ கேன் ஒன் ஆர் மோர் சப்ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் அ மெயின் ஸ்ட்ரிங். புரியுதா, புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? இப்போ திருக்குறள்னு இருக்குது, இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் மூலயமா இந்த ஸ்ட்ரிங்கை வெட்டி எடுக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸை வெட்டி எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் ஸ்லைசிங். புரியுதா? பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஸ்லைசிங்கு, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. அண்ட் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்கள, நான் இப்போ சொல்லித்தரேன்ல, படிக்கும் போது இப்போ ஸ்ட்ரிங் லெசன் படிக்கிறோன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், இதுக்கான எயித்து லெசனில் உள்ள ஃபைவ் மார்க் போயிடணும். எல்லா ஃபைவ் மார்க்குமே இருக்குது, உங்களுக்கு கவலையே பட தேவை. இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி தான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ டெஃபினட்டாக உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீக்கிரமாக நம்ம த்ரீ மார்க்ஸ் மிச்ச லெசனுக்குமே டூ மார்க் த்ரீ மார்க் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வீடியோ எவ்வளோ தூரம் போச்சுன்னு தெரில, பட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். நீங்கள் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணணும், புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஓகேவா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. யா டுக் 18 மினிட்ஸ் ஸோ லாங். எனிவே யா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.